அனைவருக்கும் வணக்கம். காவலர் தேர்வு 2023 முதன்மை எழுத்து தேர்வு பொது அறிவுக்கான மாதிரி வினாவிடைகள் நம்ம பார்க்கலாம். இந்தியாவின் குறுக்கே செல்லும் சிறப்பு அச்சம் எது? கடகரேகை. விஜயநகர பேரரசருக்கு வந்த இத்தாலிய பயணி நிக்கோலோ கோண்டி. பொருத்துக. இந்தமாதிரி பொருத்துக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒன்றுக்கு விடை தெரிஞ்சாலே முதல்ல அந்த ஒன்றை வந்து பொருத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து காற்றழுத்தமானி அப்படிங்கிறது வந்து வளிமண்டல அழுத்தத்தை அளக்கிறது பயன்படும். இது நம்மளுக்கு தெரியணும், தெரியும் கண்டிப்பாக. அதுபோல் பாஸ்கல் விதி அப்படின்னாலே இந்த அழுத்தம், நீரியல் அழுத்தின்னு வரும். இது ரெண்டை வச்சு நம்ம பொருத்தி பார்ப்போம். இப்போ ஒன்றுக்கு வந்து சீன் வரணும், அது வந்து ரெண்டு இதில் இருக்குது பாருங்கள். இரண்டுக்கு வந்து டி வரணும். அப்போ எங்கே இருக்குது பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். நாலுமே நம்மளுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது ஒன்று ரெண்டு தெரிஞ்சாலே நம்ம ஈஸியாக பொருத்தி பார்த்துடலாம். அடுத்தது பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று, இப்போ ஜென்ரலாக எல்லாருமே இந்த கப்பல் கட்டும் தளம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத் மாநிலம் இந்த லோத்தலில் இருக்குது. அது எல்லாருக்குமே ஜென்ரலாக தெரியும். இதை வச்சு நம்ம மற்றதெல்லாம் மிக எளிமையாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், ரெண்டுக்கு வந்து டீன்னு வரணும். சரி, வேறு எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாங்களா. சரி, மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியும்? மொஹஞ்சதாரோ அப்படின்னா பெருங்குளம், அது கூட நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அடுத்தது வந்து மதுரைக்கு பாருங்களேன். ஆ, மதுரை வந்து கண்டிப்பாக இருக்க தெரியும். மதுரை அப்படிங்கிறது என்னது? வணிக நகரம். அது வந்து எல்லாருக்கும் தெரியும், மதுரை அப்படிங்கிறது வணிக நகரம். காஞ்சி அப்படிங்கிறது வந்து கல்வி நகரம். காஞ்சி அப்படிங்கிறது வந்து கல்வி நகரம். இவ்வளோதான். இது எல்லாமே இப்போ நம்ம ஒரு முறை வந்து பொறுத்துக்க பார்த்துட்டோன்னா இதில் வேறு ஏதாவது கேட்டால் கூட நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது என்னது சொன்னோம்? பெருங்குளம். லோத்தல் அப்படிங்கிறது கப்பல் கட்டும் தளம். மதுரை அப்படின்னா வணிக நகரம். காஞ்சின்னா கல்வி நகரம். அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து ஐந்தாவது பாருங்கள், வாக்கியம் ஒன்று வாக்கியம் இரண்டு வெவ்வேறு அளவுள்ள திடப்பொருளை பிரிப்பது சலித்தல் எனப்படும். கரெக்டு தான், வெவ்வேறு எடையுள்ள திடப்பொருள்களை பிரிப்பது தூற்றுதல். இதுவும் சரி தான். அப்போ ஒன்று மற்றும் இரண்டு சரி. புவியில் காணப்படும் நீரில் எத்தனை சதவிகிதம் நீரானது கடல்களிலும் பெருங்கடல்களிலும் காணப்படுகின்றது? இது நம்ம நேரடியாக ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது, 97%. மஞ்சள் காமாலை அந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸால் பாதிக்கப்படும் உறுப்பு எது? இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கல்லீரல் தான். அடுத்து எட்டாவது வினா, நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட் ஸ்டார், அமேசான் பிரைம் என்பவை பிரபலமான ஓடிடி தளங்கள். அது நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஓடிடி என்பதுன்னு ஓவர் த டாப், அதுவும் ரைட்டு தான். அப்போ இரண்டுமே சரி தான், ஒன்று மற்றும் இரண்டு சரி. மோஸ்ட்லி இந்த வாக்கியத்தில் வந்து இரண்டுமே சரி வர மாதிரி தான் கொடுக்குறாங்க. அடுத்து இந்த குறைந்தபட்ச வயது கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இதில் வந்து எது வந்து தப்புன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டு கேட்கல, தப்பு. குடியரசுத் தலைவருக்கு கரெக்டான வயசு தான், ராஜ்யசபா உறுப்பினருக்கும் கரெக்டு தான், சட்ட மேலவை உறுப்பினர் ரைட்டு தான். இந்த லோக்சபா உறுப்பினருக்கு வந்து 21ங்கிறது தான் தவறு. ஈஸியாக நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இது இந்த பொறுத்துக்கு பாருங்களேன். இப்போ எனக்கு வந்து தெரிஞ்சதுன்னு பார்த்தோன்னா பண்டைய கால கல்வி முறை வந்து குருகுல கல்வி முறை. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சரி ரைட். அது வந்து நிறையா ஆப்ஷனில் இருக்குது. வேறு என்ன நம்ம பார்க்கலாம்? காந்தியடிகள் வந்து இந்த வருதா கல்வி திட்டம், அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இது ரெண்டை வந்து பொருத்தி பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிருத்த பாருங்கள், ஒன்றுக்கு வந்து சி, ரெண்டுக்கு வந்து டி, அதுவும் ரெண்டு ஆப்ஷனில் வருதுங்களா. சரி, அடுத்து பார்த்தலாமா? கட்டாய கல்வி சட்ட விதி ஆர்டிஇ ஆக்ட் 2009, புதிய கல்விக் கொள்கை திருத்தம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1992. அப்போ எந்த ஆப்ஷனு? சி, சரிங்களா. இந்திய அரசமைப்பின் எந்த சட்டப்பிரிவு இந்திய அரசமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிடுகின்றார்? சட்டப்பிரிவு 32. முட்டைகள் அழுகும் பொழுது எந்த வாயு உருவாவதால் துர்நாற்றம் வீசுகின்றதுன்னு கேட்டிருக்காங்க, ஹைட்ரஜன் சல்ஃபைடு. வடுவூர் பறவைகள் சரணாலயம் உள்ள மாவட்டம் எது? திருவாரூர் மாவட்டம்.
அண்ட் அன்சர்டன் க்ளோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? பேராசிரியர் அமர்த்தியாசன். இந்தியாவின் மீது 17 முறை படையெடுத்து இந்திய செல்வங்களை சூறையாடியவர் யார்? கஜினி மாமுது. அனைவருக்கும் மிக்க நன்றி.